வெல்கம் டு சென்னை சினிமாஸ். டான் படத்தோட விமர்சனத்தை நம்ம அப்ப பார்க்கலாம். இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனமும் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்குது. சிபி சக்கரவர்த்தி படத்தை இயக்கியிருக்கிறார். அனிருத் படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன், எஸ் ஜே சூர்யா, பிரியங்கா அருள்மோகன் இவங்கெல்லாம் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பா சமுத்திரகனிக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கு. ஆனா அவருக்கு ஆண் குழந்தையாக சிவகார்த்திகேயன் பிறக்கிறாரு. சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவராக வளர்றாரு. பெண் குழந்தை பிறக்காம ஆண் குழந்தை பிறந்ததுனால அப்பவே மகன் மேல கொஞ்சம் வந்து வெறுப்புணர்வோட கோபத்தோட தான் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பான ஒரு தந்தையாக சமுத்திரகனி வந்து இருக்கிறாரு. மகன் படிச்சு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிவகார்த்திகேயனை இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சேர்த்து விடுறாரு சமுத்திரகனி. படிப்பு அதிகம் ஏறாத சிவகார்த்திகேயன் தனக்கு பிடிச்ச ஃபீல்டுல களமிறங்கணும்னு சொல்லி அதற்கான முயற்சியில ஈடுபடுறாரு. அதுல ஜெயிச்சாரா அல்லது தோல்வி அடைஞ்சாரா அப்படிங்கறத படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மா இவங்களுடைய ஆசைகளுக்காக இன்ஜினியரிங் படிக்க வரக்கூடிய ஒரு மாணவன், ரொம்ப கண்டிஷனா நடந்துகிட்டோம் அப்படின்னா காலேஜுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிர்வாகம், தான் பட்ட கஷ்டத்தை மகன் படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அப்பா. ஸோ இந்த மூன்று பேரை சுத்தி தான் படத்தோடைய கதை உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட படங்களையும் கதாபாத்திரங்களையும் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் சிவகார்த்திகேயன். தனக்கு பிடிச்சதை கண்டுபிடிச்சு அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்கரவர்த்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சர்வசாதாரணமா நடிச்சிருக்கிறாரு சிவகார்த்திகேயன். அவருடைய கதாபாத்திரம் தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய இளைஞர்களோட நிஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு பிடிச்சதை வந்து விட்டுட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி தங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றிக்கிட்டு கடைசியில அதுலயே மூழ்கி போவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்திலையும் பிரதிபலிச்சிருக்குது. லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அவங்களுடைய கண்டிஷன்கள்லாம் மீறி அப்பாவுடைய கண்டிஷனுக்கு மட்டும்தான் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனோட ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை. சிவகார்த்திகேயனுடைய காதலியாக பிரியங்கா அருள்மோகன் வர்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காலேஜில் இருக்கிற லவ்வை விட ஃபிளாஷ்பேக்கில் ஸ்கூலில் நடக்கிற லவ் தான் ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்குது. பள்ளி மாணவியாகவும் கல்லூரி மாணவியாகவும் பிரியங்கா வந்து அவ்வளோ பொருத்தமாக வந்து செட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். காலேஜில் பிரின்சிபலாக இல்லை அப்படின்னாலும் காலேஜை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக எஸ் ஜே சூர்யா வர்றாரு. மாநாடு போன்ற ஒரு வெயிட்டான கதாபாத்திரத்தில் வந்து அவர் பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு சாதாரண கதாபாத்திரத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. சிவகார்த்திகேயனுடைய நண்பர்களாக பாலசரவணன், ஆர்ஜே விஜய், சிவாங்கி இவங்கெல்லாம் வர்றாங்க. படம் கலகலப்பாக நகர்றதுக்கு பெரிய அளவில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுடைய அப்பாவாக வர்ற சமுத்திரகனி எங்கே அட்வைஸ் செய்வாரோ அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. ஒரு சாதாரண அப்பாவாகவே வந்து வர்றாரு. கிளைமேக்ஸில் பலரும் கண்கலக வைக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. சமுத்திரகனி பெண் குழந்தைகளுக்கு ஏன் ஆசைப்பட்டார் அப்படிங்கிற காரணம் தெரிய வர்றப்போ ரசிகர்களிடம் பாராட்டுகளையும் கைத்தட்டல்களையும் சமுத்திரகனி அள்ளுறாரு. சமுத்திரகனியுடைய மனைவியாக வரக்கூடிய அந்த ஆதிரா பாண்டியலட்சுமி, ஸோ அவங்களுடைய காட்சிகளும் மனசுல வந்து நிக்கிற மாதிரி வந்து இருக்கு. முக்கியத்துவம் இல்லாத கதாபாத்திரத்தில் சூரி வர்றாரு. கிராமத்தில் சூரி வந்து சிவகார்த்திகேயனுடைய நண்பனாக வந்து வர்றாரு. அந்த காமெடியெல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். ஒரு காட்சியில் சூரி வந்து அப்பாவாக வந்து அழைச்சிட்டு வர்றப்போ சிவகார்த்திகேயன் வந்து பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக அறிமுக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி நல்லாவே ரசிகருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு காட்சிகளையும் வசனங்களையும் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அனிருத் இசையில் பாடல்கள்லாம் வேற லெவலில் இருக்கு. பின்னணி இசையும் செம்மையாக இருக்குது. முழு கதையும் காலேஜ்லேயே வந்து நடக்கிற மாதிரி எடுத்திருக்கிறதுனால எப்போதுமே வந்து ஒரு கூட்டம் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. எல்லாத்தையும் சமாளித்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார் பாஸ்கரன். இதுக்கு முன்னாடி ரிலீஸான ஒரு சில படங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சில காட்சிகள் வருது. சந்தோஷ் சுப்பிரமணியன், பிரகாஷ் ராஜ், நண்பன் சத்யராஜ் இவங்களுடைய கதாபாத்திரங்களோட மறு வடிவமாக சமுத்திரகனி, எச் ஏ சூர்யா கதாபாத்திரங்கள் தெரியுது. ஒரு கலகலப்பான படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு கதையை பற்றியெல்லாம் வந்து கவலைப்படாம கலகலப்பா வந்து நகர்த்தி இருக்கிறாங்க. ஸோ டானை பொறுத்த வரைக்கும் டான் 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 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இன்ஜினியரிங் மாணவன் வந்து சினிமாவை தான் தன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு முடிவு செய்யறது பதிலாக வேற ஏதாவது வந்து ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் நமக்கு வந்து லைட்டாக வந்து உறுத்தலாக வந்து தெரியுது. தமிழ் சினிமாவில் ஒரு கலகலப்பான காலேஜ் ஸ்டோரியை வந்து பார்த்து ரொம்ப வருஷம் வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த குறையை வந்து போக்குற விதமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனரோட மேக்கிங் சொல்லலாம், சிவகார்த்திகேயனோட நடிப்பு சொல்லலாம், இந்த ரெண்டுமே பாசிட்டிவ். தியேட்டரில் வந்து ஒரு ஜாலியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இளைஞர்களுக்கு செம்மையான ஒரு படம்னு இதை சொல்லலாம். அனிருத்தோடைய சில பாடல்கள் செம்மையாக இருக்குது. இந்த தாஜ்மஹாலை வந்து ரொம்ப அழகாக வந்து படமாக்கியிருக்கிறது கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டு. கே எம் பாஸ்கரனோட ஒளிப்பதிவு செம்மையாக இருக்கு. நாகூரான் ராமச்சந்திரனோட எடிட்டிங் படத்திற்கு ரிச் வேல்யூவை வந்து கொடுத்துருக்கு. ஜலபுல ஜங் பாடலில் பின்னி பெடல் எடுத்திருக்கிறாரு டான்ஸில் சிவகார்த்திகேயன்.
படத்துல நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி இந்த படம் வந்து இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வந்து தேர்வு வச்சு அவங்கள தேர்வு செய்யறதால கொஞ்சம் டூ மச்சா வந்து தெரியுது. 96 திரைப்படத்தை வந்து பள்ளி காட்சிகளையும் நண்பன் திரைப்படம் வந்து இந்த காலேஜ் போர்ஷனையும் கொஞ்சம் நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு. சிவகார்த்திகனுடைய டான் படத்துல இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ காலேஜில் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்து இருந்துச்சுன்னா அது வந்து இந்த படத்துல ஒரு சின்ன நெகட்டிவாக வந்து போகும். மொத்தத்தில் டான் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல படங்களில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகளோட கலவையாக தான் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சில கதாபாத்திரங்களும் ஒரு சில விஷயங்களும் நமக்கு ஞாபகப்படுத்துறது தவிர்க்கவே முடியாது. ஆனால் ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியலான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இளமை துள்ளலோட ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த படத்தை பார்க்கலாங்க. நிறைய குறைகள் கூட இருந்தால் கூட ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இது வந்திருக்கிறதுனால டான் வசூல் சக்கரவர்த்தியாக ஜொலிக்கும்.